தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் எங்களை தமிழ் டெக் சர்வீஸ் சேனல் சார்பாக வணக்கங்கள். எல்லோரும் எப்படிங்க? நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் எதுவுமே பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முழு விவரங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமே பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அந்த ரெக்ரூட்மெண்ட்ங்கிற பேஜில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி அது மூலமாக நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டேட் 26/10/2023 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரத்தோட டேட் முடியுது. இது இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன என்னென்ன ஜாப்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். முதல் வந்து பார்த்தீங்கன்னா மைய நிர்வாகி பணியிடம் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து 30,000 சம்பளம். இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா MSW கவுன்சிலிங் ஃபார் சைக்காலஜி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சமூக பணி மற்றும் உளவியல் பாடப்பிரிவு முதுகலை பட்டத்தில் வந்து பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 23 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னனவும் கேட்டிருக்காங்க. முன்னனவும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் அரசு தனியார் நிறுவனங்கள் உளவியல் ஆலோசராக 4 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக சேலம் மாவட்டத்தில் உள்ளவங்க தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும், 24 மணி நேரமும் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எடுத்து அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்துடலாம், முதன்மை ஆலோசகர் பணியிடம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து சீனியர் கவுன்சிலர் ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,000 சம்பளம் கொடுக்காங்க. MSW கவுன்சிலிங் சைக்காலஜி அதே சேம் படிப்பு நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சமூக பணி மற்றும் உளவியல் பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 23 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான முன்னனுபவம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உளவியல் ஆலோசகராக 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரமும் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொழில்நுட்ப வல்லுநர் பணியிடம் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐடி அட்மின்ங்கிற கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதற்கான சம்பளம் விகிதம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா இதற்கான சம்பள விகிதம் கொடுத்தாங்க. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கணினி சார்ந்த பாடப்பிரிவில் இளங்கலை பட்டம் மற்றும் முதுகலை பட்டம் ஏதாவது ஒரு பட்டம் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் முன்னனவும் கேட்டிருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் அரசு தனியார் நிறுவனங்களை உளவியல் ஆலோசராக 1 வருடம் பணி புரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும். மேலும் 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் பணியிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் ஒர்க்கர் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 போஸ்டிங் இருக்குது. மொத்தம் 15,000 ரூபா இதுக்கு சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ கவுன்சிலிங் சைக்காலஜிங்கிற கொடுத்துருக்காங்க. 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கான முன்னரவும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதே தான் முன்னரவும் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். முக்கியமாக சேலம் மாவட்டம் சேர்ந்தவராக மட்டும்தான் இருக்கணுங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவலர் பணியிடம், இதுக்கு வந்து செக்யூரிட்டி கார்டு இது வந்து 2 போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொகுப்பு ஊதியம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா சம்பளம் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. 8வது இல்லைனா 10வது முடிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதற்கான முன்னனவு வந்து அரசு தனியார் நிறுவனத்தில் 2 வருடங்கள் முன்னனவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் 2 வருஷம் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரமும் சேவை ஆட்சி மனப்பான்மை இல்லவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் பணியிடம் மல்டி பர்பஸ் ஹெல்பர், இது வந்து மொத்தம் 3 போஸ்டிங் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் வந்து இது வந்து 1 போஸ்டிங் இருக்குது. மேலும் ஆத்தூர் மாவட்டத்தில் வந்து ஆத்தூர் அந்த சேலம் ஆத்தூர் சொல்லுவாங்களா அந்த இடத்துல வந்து 2 போஸ்டிங் இருக்குது. இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 6,400 ரூபா கொடுப்பாங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8வது 10வது வரைக்கும் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தாராக இருத்தல் வேண்டும், நன்கு சமையல் தெரிந்த பெண் சமையலாராக இருக்க வேண்டும், 24 மணி நேரமும் சேவை அளிக்கும் மனப்பான்மை உள்ளவராக இருக்க வேண்டும், உள்ளூர் பணியாளராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 5 விதமான போஸ்டிங் தான் இப்போதைக்கு வந்து இங்கே சேலம் மாவட்டத்துலேருந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேலம் மாவட்டம் அந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து டேரெக்டாக இந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இது வந்து நேரிலே இப்போ இங்கே விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க டேட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஆல். தேங்க்யூ.